பகவானை பார்த்து இது பண்ணிக்கிட்டு பெற்றவங்க சொன்னா அதுக்கு சொல்ல கேட்காம அது இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்குது. இப்ப இருக்கிற பிள்ளை இதை வந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த மாதிரி செய்யக்கூடாது. பெற்றவங்க என்ன சொன்னாலும் அதை அனுசரிச்சு பிள்ளைய நடத்துக்கிறோம். எங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வரக்கூடாது. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். மற்ற பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ஒரு பாடமா இந்த பிள்ளைய பார்த்தா ஒரு பாடமா இருக்கட்டும். மன உளைச்சலா இருக்கட்டும். பத்தாவது படிச்சு பாஸ் பண்ண பிள்ளை அப்படி பண்ணுச்சுன்னா எவ்வளவு உளைச்சலா இருக்கும். மன உளைச்சல் பிள்ளைகளோட வாழ்க்கை கெட்டு போகுது. அதனால தயவு செய்து யாருமே போன் மட்டும் எடுத்துக்கல வேணாம். எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைய தாய் தகப்பன் போத நினைக்கணும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. அது மட்டும் பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், உங்க வீட்டுகள் அந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு பொறுமையா இருக்கப்பா. எந்த பொம்பளை பிள்ளைல இருந்தாலும் பொறுமையா இருக்க, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொறுமையா இருக்க. போனே நோண்டி கெட்டு குட்டியா சாரா போகாதீ. நல்லதுக்கு சொல்றது அதுக்கு எடுத்துக்கிற மாட்டேங்குது. போன்ல எனி டைம் அதுகளுக்கு மறந்துருச்சுலப்பா, எங்களை மறந்துருச்சு. நாங்க தானே தப்பிச்சுட்டு கிடக்கோம், எங்களை மறந்துருச்சு. போன நோண்டாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னதை பொறுத்துக்கிற முடியல. அதனால எனி டைம் போன் மட்டுமே வேணும், தாய் தகப்பே வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துருச்சு. கண்ணு வந்து பென்சில்ல குத்தி அதனால இப்ப கண்ணாடி போட்டுருக்கு. அது காட்டினதுனால அந்த கண்ணுக்கு பிரச்சனை வந்துடுமே. அதனால போனை நோண்டாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போன் மட்டும் எந்த பிள்ளைக்குமே கொடுக்க வேண்டாம். போனை கொடுத்து அதிலேயே அதுலயே மூழ்கிடுதுங்க. யாரை பத்தியுமே நினைக்கிறது இல்ல. இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுல மூழ்கி போறோம். மெயின் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்துக்கிட்டு போஸ்ட் பண்றது இதுதான் நடக்குது. இந்த வயசு பிள்ளைங்க கிட்ட நம்ம அதை பத்தி எதுவுமே பேச முடியல. அது பத்தி அவேர்னஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? இந்த மாதிரி நாளைக்கு எந்த பிள்ளைங்களுக்கும் நடக்க கூடாது. எல்லாம் தெளிவா இருக்குங்க, எல்லாமே பண்றாங்க. ஓகே, ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்காக வந்ததை இவங்க தப்பா யூஸ் பண்ணிக்கிறது, அதுலயே அடிக்ட் ஆனதுனால இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய இழப்பு அவங்களோட பெற்றோர்களுக்கு. இதுதான் நாங்க சொல்ல வரோம். பொறுமையா தான் பேசணும். இப்ப இருக்க பிள்ளைகள்ட்ட எல்லாம் வந்து ஆட்சா பேசுறதுக்கெல்லாம் வேலை இல்ல. பொறுமையா தான் பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். இல்லைன்னா அதுக்கு கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவுக்கு போயிருந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.